தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மெகா தடுப்பூசி முகாமானது நடைபெற்று வருகிறது. 15 லட்சம் இலக்கை கடந்து சாதனை படைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செலினாவிடம் கேட்கலாம். செலினா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, இன்று தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மெகா தடுப்பூசி முகாமானது நடைபெற்றது. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியிருக்கும் மெகா தடுப்பூசி முகாம் தற்போது வரையிலும், அதாவது 2:30 மணியிலும் வரையிலும் இலக்கை நிர்ணயிக்கிறது. 15 லட்சம் இலக்கை வந்து தமிழக அரசு நிர்ணயித்திருந்தது. 20,000 தடுப்பூசி முகாம்கள் மூலம் 15 லட்சம் தடுப்பூசி போடுவதாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில், தற்போது வரையிலும் 2:30 மணி வரையிலுமே 15 லட்சம் தடுப்பூசி அளவு போடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் கையிருப்பில் 29 லட்சம் தடுப்பூசிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், தற்போது வரையிலும் 15 லட்சம் தடுப்பூசி அளவு போடப்பட்டிருக்கிறது. இலக்கை தாண்டி இன்று தடுப்பூசிகள் செலுத்தப்படும் என்று ஏற்கனவே வந்து நேற்று வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து தெரிவித்திருந்த நிலையில், தற்போது வரையிலுமே 15 லட்சம் தடுப்பூசி அளவு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று 20 லட்சம் வரையிலும் தடுப்பூசி போடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மாவட்டத்திற்கும் தேவைக்கு ஏற்றவாறு கையிருப்பில் இருக்கக்கூடிய அளவிற்கு தடுப்பூசியை வந்து மாவட்டம் வாரியாக அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில், அனைத்து மாவட்டம் பொறுத்தவரையிலும் தற்போது வரையிலும் 15 லட்சம் தடுப்பூசி அளவு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் மட்டுமே வந்து 20,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் தற்போது வரையிலும் போடப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்டம் வாரியாக கொரோனா கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கூடுதலாக தடுப்பூசி செலுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்தந்த மாவட்டங்களில் எவ்வளவு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான விவரங்கள் இன்று மாலை வெளியிடப்படும். குறிப்பாக 15 லட்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய சூழலில் கையிருப்பு முழுவதையுமே இன்று தடுப்பூசி போடப்பட்டு முடியும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில், நாளை தடுப்பூசி முகாமிற்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய சூழலில், தடுப்பூசி செலுத்தும் பணியாளர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு நாள் விடுமுறை வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் இன்று ஒரு நாள் 24 மணி நேரம் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வரும் நிலையில், நாளை ஒரு நாள் தடுப்பூசி முகாம்களுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தடுப்பூசி செலுத்துவதற்கான தடுப்பூசி போதுமான அளவு வந்தால் மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில், தற்போது வரையிலும் 15 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு முன்னதாக கடந்த 2 வாரங்களாக மெகா தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்றிருந்த நிலையில், முதல் வாரம் மெகா தடுப்பூசி முகாம் அதாவது 12ஆம் தேதி 20 லட்சம் இலக்கை வைத்திருந்தது. ஆனால் அன்று ஒரே நாளில் 28 லட்சம் தடுப்பூசி அணு போடப்பட்டது. அதே போல கடந்த வாரம் 19ஆம் தேதி 2வது முறையாக மெகா கப்பை நடத்தப்பட்டிருந்த நிலையில், அன்று 15 லட்சம் இலக்கை வைத்திருந்தது. அன்று மட்டும் 16 லட்சம் போடப்பட்டது. தொடர்ச்சியாக 3வது முறையும் தன் இலக்கை அடைந்து அதனை தாண்டியும் தடுப்பூசி செலுத்தும் பணியானது தற்போது வரையில் நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 7 மணி வரையிலும் இந்த தடுப்பூசி செலுத்தும் பணியானது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில், இன்றுக்குள் 20 லட்சம் தடுப்பூசிகள் போடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி செலினா, விவரங்களுக்கு நன்றி.